நல்ல முறையில் பயிற்சி செய்கிறான என்று நல்ல ஒரு அவையில் வெற்றி செய்கிறான என்று பார்க்க முடியாது.
பெருமான் சொல்லி இருக்கக்கூடிய உண்மை நெறி ஒழுக்கம் இந்திரிய கரண ஜீவ ஆத்மம் ஒழுக்கம். இந்திரிய கரண ஒழுக்க நிலையிலிருந்து ஜீவகாரண்யத்தை கடைபிடித்து அகத்திலே இறைவன் இருப்பதை உணர்ந்து குருவ மத்திய நாட்டத்தோடு இருந்திருந்து பழகுதல் வேண்டும். அதைத்தான் வல்லப்பெருமா நமக்கு அந்த நான்கு ஒழுக்கங்களில் சொல்லியிருக்கக்கூடிய கரண ஒழுக்கம். அதை கூட ஐயா அவங்க சொல்லி காட்டினாங்க. கரண ஒழுக்கத்தில் வந்து முதல்ல அவர் நாம் சிச்சவையில் நிலைத்திருக்க பழகுதல் வேண்டும். அதற்கு முதற் காரியமாக குருவ மத்திய நாட்டத்தை பெற்றுக்கொள்ளுதல். சாமி அநேக இடத்தில் அதைத்தான் சொல்வார்கள். நீங்கள் எப்போதுமே குருவ மத்தியில் மனதை வைத்து கொண்டு உங்கள் வேலைகளை செய்து பழகுங்கள் என்று சொல்வார்கள். அதனால் குருவ மத்திய நாட்டத்தை நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் பொதுவாக சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்க புலைகுலை தகுத்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அவர்களுக்கு ஓரளவு இந்திரிய கரண ஒழுக்கம் அப்படியே வர்றதுக்கு தயாராகத்தான் இருக்கும். அந்த நிலையில் இருக்கக்கூடியவர் குருவ மத்தியில் மனதை வைத்து அந்த உள்ளொடியை நினைத்து சிந்தித்து பழகுதல் வேண்டும். இதை கால் மணி நேரம், அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் என்று பெருக்கி 3 மணி நேரத்துக்கு கொண்டு வருதல் வேண்டும். வல்லப்பெருமான் சொன்னது அதான், ஒரு ஜாம நேரம் பயிற்சி செய்யுங்கள் என்று சொன்னார். யாராவது இந்த உலகத்திலே சுத்த சன்மார்த்திகள் அதை நாம் பயிற்சி செய்கிறோமா, ஒரு கால் மணி நேரம் கூட உட்கார முடியாது. உடனே அடுத்த உலகியல் புறத்திலே அலைய ஆரம்பித்து விடுகின்றான் மனிதன். ஆகையினால அந்த அகத்திலே மனதை நாட்டி சிந்தித்து பழகுதல் வேண்டும். நம்முடைய மனத்தினுடைய ஆற்றல் அற்புதமானது. நம்முடைய சாமிகளே முக்கரண மும்மணி கோவை என்று தயவு பார்க்கல ஒரு பாடல் பாடியிருக்கிறார். அதை பார்த்தீங்கன்னா அந்த மனம் வாக்கு காயம் எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்பதை அதை வள்ளலாருக்கு அடுத்தபடியாக சாமிகள் தான் மிக திறமையாக மிக அற்புதமாக அருளாற்றலோடு சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி அந்த மனம் வந்து இந்த அண்டம் முற்றும் சென்று பாயக்கூடியது. இங்கிருந்து உடனே இங்கிருந்து நாம் என்னென்ன நினைச்சோமோ என்னென்ன அந்த இடத்துக்கு உடனே போய் நின்று அங்கே என்ன நடந்துச்சோ உடனே சிந்திக்கு இங்கே இருக்கும்போதே அப்படி மனமான இந்த அண்டமுற்று செல்லக்கூடிய அந்த மனமான புறத்திலே அடையக்கூடிய ஆற்றலுடைய அந்த மனம் அகத்திலும் சென்று இறைவனுடைய திருவிடி வரைக்கும் சென்று ஒட்டக்கூடிய ஆற்றலுடையது. ஆகையினால நாம் புறத்தில் அலைவதை குறைத்து கொண்டு அகத்திலே நம்முடைய மனத்தை செலுத்தி இறைவனுடைய திருவடியை நோக்கி சென்று ஒன்றுவதற்கு பழகுதல் வேண்டும். அதைத்தான் நமது சாமிகள் அடிக்கடி வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள். தயாபெருஞ்சோதி கண்டு ஆடேடி நடனம், சச்சிதானந்தம் கொண்டு ஆடேடி நடனம், வியாகுலம் மேவாத விண்மீனை போல மண்மீதில் என்றும் தயாபெருஞ்சோதி கண்டு ஆடேடி நடனம் என்று நமக்கு அற்புதமான பாடங்கள்லாம் கொடுத்திருக்கின்றார்கள். ஆகையினால மனதை அகத்தில் நாட்டி பழகு. நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் மனதை அகத்தில் வைத்து பழகுங்கள். அதிகாலையில் ஓரளவு எழுந்திருக்க பழகுதல் வேண்டும். சாமியெல்லாம் அந்த காலத்தில் 4 மணிக்கெல்லாம் எழுந்து விடுவார்கள். எழுந்து அந்த சத்திய ஞான கோட்டம் முழுவதும் கூட்டி பெருக்கி தண்ணி தெளித்து கழுவிட்டு அவங்க குளித்து முடித்து உறுதியை பூசி அப்படியே சேரில் வந்து உட்காரன்னா சூரியன் அப்போது உதயமாவான் அந்த மாதிரி இருப்பார்கள் என்ற அன்பர்கள்லாம் சொல்வார்கள். அப்படி அதிகாலையில் எழுந்து பழகுதல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தை நாம் பெற வேண்டும், நாட்டத்தை பெற வேண்டும் என்பவர்களுக்கு மட்டும்தான். மற்ற இந்த உலகத்தில் எப்படியோ சாப்பிட்டு தூங்கிட்டு போகிறவங்க போய் கொண்டே இருக்க வேண்டியதுதான். அவர்களுக்கு எப்போது பக்குவம் வருமோ அப்போது வரட்டும். எப்படியும் இறைவன் நம்மை பக்குவப்படுத்தி இந்த நிலைக்கு ஈர்த்து விடுவார். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நமக்கு மனித பிறவி கிடைத்திருப்பது அந்த அருள் அனுபவம் பெற்று இந்த உலகத்தில் வாழ்வதற்காகத்தான் என்பதை மட்டும் மறக்கவே கூடாது. அதுவும் பாரத புண்ணிய பூமியாக இந்திய பெருநாட்டில் பிறந்த ஒவ்வொருவரும் தான் ஆன்ம சுரூபம் என்பதை உணர்ந்து ஆன்மநாதனாகிய அந்த அருட்பெருஞ்சோதிபதியினுடைய தனிப்பெருங்கருணையை பெற்று இந்த உலகத்தில் வாழ வருதல் வேண்டும். அதற்காகத்தான் நமக்கு இந்த மனித பிறவி கிடைத்திருக்கிறது. மற்ற நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய எல்லா வகையான சம்பத்துக்கள், அந்த சொத்து சுகங்கள், வாழ்க்கை வசதிகள், தாய் தந்தையர் மனைவி மக்கள் அனைத்துமே நாம் அருள் பெறுவதற்காக இறைவன் கொடுத்து அனுப்பியிருக்கக்கூடிய ஒரு ஆற்றல்கள். அவைகள் மூலமாக நாமும் பக்குவம் அடைகின்றோம். நம் மூலமாக அவர்கள் பக்குவம் அடைகிறார் என்ற உண்மையை உணர்ந்து ஒவ்வொரு மனிதனும் வாழ கற்றுக்கொள்ளுதல்கள். இதுதான் சுத்த சன்மார்க்கம். சுத்த சன்மார்க்கம் வந்து ஏதோ சாயந்தரம் போயிட்டு ஒரு கொஞ்ச நேரம் தியானம், கொஞ்ச நேரம் பாடல் பாடுறது, கொஞ்ச நேரம் சொற்பொழிவு பண்ணிட்டு ஜோதி கட்டிட்டு போகிறது சுத்த சன்மார்க்கம் கிடையாது. அதாவது ஒவ்வொரு கணமும் உணர்ந்து அனுபவித்து வாழக்கூடியது சுத்த சன்மார்க்க நிலை. அதைத்தான் நம்முடைய சாமிகள் நமக்கு வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள், வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். ஆகையினால அந்த நாம் ஆன்ம சொரூபம் என்பதை உணர்தல் வேண்டும். நாம் வந்து வெறும் தேவி கிடையாது. அதனால்தான் சாமிகள் சொன்னாங்க, தயவு குரல் ஏராளமான பாடல்கள் இருக்கிற தயவு குரல் வந்து ஒரு சுத்த சன்மார்க்கத்துக்கு ஒரு இலக்கண இலக்கிய மாதிரி அனுபவத்தை அடைவித்து வாழ்விக்கக்கூடிய ஒரு ஆற்றல்
தயவு குரலுக்கு எளிமையாக அதை சாமிகள் எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். ஆகையினால உடவுரு நாம் என்று உணரும் பொய்ப்பாவனை போய் அடல் ஆன்மா நாமாதல் உயர்வு என்று சொல்கின்றார்கள். உடல் உருவத்தை நாம் நினைச்சிட்டு இருக்கோம். உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பார்த்து உங்களுக்கு என்ன வயசுனா எனக்கு 50 ஆச்சு 60 ஆச்சுன்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? தேகமே அதை நாம் என்று நினைத்து கொண்டு தேகத்தினுடைய வயதை நம்ம சொல்கிறோம். அதுவே நமது வயதாக எடுத்துக்கொள்கின்றோம். இந்த தேகம் வந்து நமக்கு 50 வயசோ 60 ஆண்டுகளோ ஆகிவிட்டது. ஆனால் நம்முடைய ஆன்மாவுக்கு வயதே கிடையாது. அதனால் நாம் ஆன்ம சொரூபம். மகான்கள் ஞானிகள் ஒரு சிலர் கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தேகத்தில் இது வந்து 50 ஆண்டு ஆச்சியா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆகையினால நாம் வந்து அந்த தேக பாவனையிலிருந்து ஆன்ம பாவனைக்கு செல்லுதல் வேண்டும். அதைத்தான் வள்ளுவர் பெருமான் ஞானசரியில் அகமறியீர், அகமறினா நீங்கள் ஆன்மான்றதை உணருங்க. உணர்ந்து அந்த ஆன்மாவில் இருக்கக்கூடிய அருப்பெருஞ்சோதியினுடைய தனிப்பெருந்தனையை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அதுதான் குருவ மத்திய நாட்டம். குருவ மத்திய நான் அந்த மாதிரி 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இப்படி பயிற்சி பண்ணி வர உங்களுக்கு ஆன்ம அனுபவம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பித்து விடும். அப்போது எல்லா ஒழுக்கங்களும் இயல்பாக நமக்கு வந்து சேவை செய்ய ஆரம்பித்து விடும். அப்போது தான் நாம் அருள் அனுபவத்தை பெற முடியும். இல்லாவிட்டால் நாம் எவ்வளவு காலம் அருப்பாவை படித்தாலும் சரி, உரைகளை படித்தாலும் சரி, படித்து அதில் சந்தோஷமாக ஒரு மாயா உலகில் மாயா சன்மார்க்கத்தை நடத்திட்டு அப்படியே போய் எல்லாரும் போய் கொண்டே இருக்க வேண்டியதுதான். ஆகையினால ஒவ்வொரு சன்மார்க்கியும் உண்மையிலே அருள் பெற வேண்டும் என்று வள்ளல் பெருமானிடத்தில் உண்மையிலே அருள் லட்சியம் வைத்தவர்கள், நம்முடைய சாமியினுடைய தயவிலே லட்சியம் வைத்தவர்கள் ஒவ்வொருவரும் அந்த அருள் நாட்டத்தை பெறுவதற்கு சதா முயற்சி செய்தல் வேண்டும். அதை நம்முடைய வாழ்க்கையாகவே நடத்துதல் வேண்டும். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற நிலையற்றவை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். எதுவுமே நிலையில போன மாதம் பணங்களாக இருந்து இந்த மாதம் 8000 காசுகளாக போய்விட்டது பார்க்குறோம். அதே மாதிரி போன மாதம் ஈரோடு இருந்தவர் இந்த மாதிரி எத்தனை பேர் பணங்களாக போய்விட்டார்கள் அதையும் பார்க்கணும். ஆகையினால நாம் வந்து அந்த உண்மையை உணர்வதற்கு அந்த அகநிலையில் பொருந்தி அனகமாக வாழ வருதல் வேண்டும். அதைத்தான் நம்முடைய சாமிகள் அடிக்கடி வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள். அதைத்தான் வடலூரில் பார்த்தீங்கன்னா எழுவார் மேடை என்று நம்முடைய சாமி வள்ளல் பெருமான் அமைத்து இருக்கிறார்கள். அந்த எழுவார் மேடையில யாருமே தன்மார்க்கெல்லாம் போய் பார்க்கறது கிடையாது. எழுவார் மேடையில பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா 6 படிகள் இருக்கும். 7வது நிராதார இல்லை. அதற்கு மேல 12 தூண்களுடைய ஒரு மண்டபம் இருக்கும். நம்முடைய தயாநிதி சுவாமிகள் வந்து நம்முடைய சத்திய ஞானத்தை தத்துவ விளக்கத்தில் எழுதியிருக்கிறார்கள். வடலூர்ல இருக்க ஒவ்வொரு அமைப்பையும் பார்த்து அந்த அனுபவத்தை பெறுவதற்கு முயற்சி செய்தல் வேண்டும். அதனால் அந்த எழுவார் நிலை என்பது நம்முடைய அகநிலை ஆன்ம நிலையை பொறுப்பதற்கான நிலை. 6 ஆதாரங்களை கடப்பதற்கு மனித நிராசையோடு இருந்து குரு மத்திய நாட்டத்திலிருந்து இந்திய கர்ம ஒழுக்கத்தை அவர் கடைபிடிக்கும் பொழுது அந்த கர்ம ஒழுக்கத்தில் முக்கியமாக குரு மத்திய நாட்டம் அடுத்தபடியாக அறியப்பட்டான். நீங்கள் பிறகுற்ற விசாரியாக இருத்தல், தன்னை மரியாதை இருத்தல், பிறரை போதியாக இருத்தல், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதையெல்லாம் ஒரு கடைபிடித்து விட்டாங்கன்னா தன்மார்க்க அப்படியே பக்கத்தில் வந்து கடவுள் பற்றி அவன் சூழ்ச்சிட்டேன். அந்த அந்த கர்ம ஒழுக்கம் அவ்வளவு ஆற்றல், கர்ம ஒழுக்கம் வந்து சூக்ம நிலையை நமக்கு அனுபவத்தில் தருவதற்கான ஆற்றல் உடையது. இந்திரிய ஒழுக்கம் வந்து புறத்தில் தூண நிலையை சரி செய்வது. கர்ம ஒழுக்கம் சூக்கும் நிலையை நமது மனு அறிவுணர்வை திருப்பி ஏற்க அருள் ஆன்ம நிலைக்கு ஏற்கக்கூடிய ஆற்றல் உடையது. ஆகையினால இந்த கர்ம ஒழுக்கத்தை நம்ம இந்திரிய ஒழுக்கத்தோடு கர்ம ஒழுக்கத்தை நம்ம கவனமாக பயிருதல் வேண்டும். அப்படி பயிரும் பொழுது நமக்கு வந்து ஆன்மாவுடைய வாசல் திறக்கப்படுகிறான. அந்த எழுவார் நிலையில் 6 படிகள் நிராதார நிலையில் நின்று 12 தூண்களுடைய அந்த சபா மண்டபத்தில் நின்று வெளியிலே பார்த்தோம்னா உலக அடல் ஒளியும் அகத்திலே பார்த்தால் அருட்பெருந்துறை தரிசனம் கிடைக்கும் என்று நமது சாமி வள்ளல் பெருமான் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். ஆகையினால அந்த அனுபவத்தை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அந்த 12 நிலைகளைத்தான் வள்ளல் பெருமான் அந்த அவருடைய உபதேசங்கள்ல சொல்றார். பூத நிலை, கரண நிலை, பிரகிருதி நிலை, மோகினி நிலை, அசுத்த மாயா நிலை, சுத்த மாயா நிலை, சுத்த மகா மாயா நிலை என்று குண்டலி நிலை, பிரணவ நிலை, பரிக்கிரக நிலை என்று ஒரு 12 நிலைகளை சொல்லியிருக்கிறார். அந்த 12 நிலைகளை நாம் படிப்படியாக அனுபவம் பெறுதல் வேண்டும். அதை பற்றினா சாமியார் ஆங்காங்கே அப்போது அப்போது தன்னுடைய உரை நூல்களை அங்கே செய்து வைத்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து அந்த அனுபவத்தை பெறுவதற்கு முயற்சி செய்தல் வேண்டும். அதற்காகத்தான் நமக்கு நம்முடைய சாமிகளுடைய அந்த பிறவாமல் பிறந்த அந்த திருநாளை இன்றைக்கு நாம் வந்து இங்கே வந்து ஏன் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்பது
அவர் பிறவா இரவா பெருவாழ்வு பெற்றவர். வல்லப்பெருமானை போல சிறவாக இரவாக பெருவாழ்வை பெற்ற ஒரு நமது தயாநிதி குருமகானுடைய அந்த அவதாரம் 107வது அவதார தினத்தில் நாம் வந்திருப்பது அதற்காகத்தான் என்பதை நாம் உணர்ந்த விட 107 பார்த்தீங்கன்னா 10 ஒரு 7 10 என்பது நம்ம ஆன்ம உண்மையை குறிப்பதாக இருக்கிறது. நாம் ஆன்ம நிலையிலிருந்து அந்த நிராதாரமாகிய நிலையை பெற்று இந்த சப்த தாதுக்களுடைய இந்த 7 பொருட்களான இந்த தூள தேகத்தை அந்த அழி உடம்பையே அழியாமல் ஆக்கி கொண்டு இந்த உலகத்தில் வாழ வர வேண்டும் என்பதற்காகத்தான் சாமிகள் நமக்கு இந்த அறிவை உணர்த்துகின்றார் என்று சொல்ல தோன்றுகிறது. ஆகையினால நாம் அகநிலையில் பொருந்துவதற்கு முயற்சி செய்தல் வேண்டும். அதற்கு வந்த உடல் உரு நாம் என்று உணரும் பொய்ப்பாவனை நீங்கி அடல் ஆன்மா நாமாத என்பது உணர்வு என்று சொல்கின்றார். நாம் தேகம் என்பதை விட்டு நாம் ஆன்மஸ்வரூபம் என்று அகத்திலே ஒன்றுவதற்கான முயற்சியை எடுத்துக் கொள்ளுதல் வேண்டும். அதுபோக இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய செயல்களும் இறைவனுடைய செயல் என்று உணர்தல் வேண்டும். அதைத்தான் சாமிகள் அந்த தயவு குரலில் சொல்றார், அருளலாக அனுபவம் ஆகாது அதனால் நாம் யாரு விடை ஏது இவன் என்று சொல்றார். அதாவது அருள் இல்லாமல் ஒரு அணு கூட உண்டாக ஒரு துரும்பு கூட அதாவது செய்யாது. ஆனால் இந்த உலகத்தில் சதா செயல் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த செயல்னா எப்படி நடக்கிறது? இறைவனுடைய அருளால் தான் நடக்கிறது. ஆனால் அதற்கு கர்த்தாவாக நாம் மாறி விடுகிறோம். ஒரு நல்ல காரியங்களை செய்தோம்னா நாம் அந்த நல்ல காரியத்தை செய்தேன் என்று அவன் மகிழ்ச்சி அடைந்து விடுகின்றான். ஒரு தவறான காரியத்தை செய்துவிட்டு அப்படியே தவறு செய்து விட்டோமோ என்று அப்படியே பயப்படுறான். இது ரெண்டுமே அந்த ஆணவத்தினுடைய குறி. நான் அந்த நான் எனதுன்ற அந்த உணர்வு அவனிடத்தில் இருக்கிறது. ஆகையால் நல்ல காரியங்கள் செய்தாலும் சரி, நல்ல காரியங்கள் செய்தாலும் சரி, இறைவனுடைய அருள்தான் நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிறது என்பதை உணர்ந்து செயல்பட நாம் பழகி கொள்ளுதல் வேண்டும். அப்போது கெட்ட காரியம் வராது. ஆகையினால அந்த அந்த வினையெல்லாம் போய் விடுகிறது. அப்படி அந்த அனுபவத்தை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்து பழகுதல் வேண்டும். அதுதான் அருளலாது அணுவும் ஆகாது அதனால் இவன் யாரு வினையரு. இவன் யாரு? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் யார்? இறைவனுடைய இறைவன் தான். ஒவ்வொரு மனிதர்களாகவும் ஒவ்வொரு உயிர்களாகவும் ஒவ்வொரு பொருள்களாகவும் இந்த அண்டாண்டமாகவும் இறைவன் தான் எல்லாமா இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். இதற்கு அருப்பால் நிறைய பாடல்கள் இருக்கு, தயவு பார்க்கல நிறைய பாடல்கள் இருக்கின்றன. ஆகையினால இறைவன் தான் எல்லாமா இருக்கிறார் என்பதை உணர்ந்து இறைவனுடைய செயல்தான் எவர் மூலம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது? நம் மூலம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. எவர் மூலம் வெளிப்படுறது? அவங்க. அதனால சாமியை சொல்வார்கள், எந்த பக்தர முத்தர சித்தர ஞானிய யோகிய யாரா இருந்தாலும் இறைவன் இறைவனுடைய அருள் தான் அவரிடத்தில் வெளிப்படுவது என்பதை நாம் பார்த்து அவரை மிகவும் போற்றி கொள்ளுதல் கூடாது, அல்லது தூற்றி தள்ளவும் கூடாது. அவரிடத்தில் இருக்கக்கூடிய நன்மைவற்றை நாம் கவர்ந்து கொண்டு மேல்நிலைக்கு நாம் செல்வதற்கான முயற்சியில் இருக்க வேண்டும். அதான் அவர் பெரிய ரொம்ப பெரியவன் சொல்லி ரொம்ப கடவுளுக்கு மேலே இன்றைக்கெல்லாம் மனிதன் மனிதர்களை வந்து கடவுளுக்கு மேலே புகழ்ந்து வந்து வீணாக போய்விடுகிறார்கள். அந்த மாதிரி யாருமே அதிகமாக புகழக்கூடாது. புகழ்னா அதில் ஒரு மயக்கம் வந்து வீணாக போய்விடும், உண்மை நமக்கு விளங்காமல் போய்விடும். அதே மாதிரி யாரையுமே வெறுத்து ஒதுக்குதலும் கூடாது, எவரிடத்திலும் நன்மை இருக்கும். அதனால் இறைவன் எல்லா உயிராயும் எல்லா பொருளும் எல்லா மனிதராகவும் இருக்கின்றார். அவரவர் மூலமாக அவரவருக்குள்ளிருந்து இறைவன் தான் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து உணர்ந்து நாம் தயவோடு அவர்களுக்குடைய மரியாதை அவர்களுடைய அந்த அன்பு தயவு என்ன செய்ய முடியும் நாம் செய்து அந்த இறைவனையை உணர்ந்து உணர்ந்து இந்த உலகத்தில் வாழ கற்றுக்கொள்ளுதல் வேண்டும் என்று சாமிகள் அடிக்கடி நமக்கு சொல்வார்கள். அதைத்தான் தயவு குரலில் அருளலாது அணுவும் ஆகாது அதனால் இவன் யாரு வினையேறு எவன். வினையே கிடையாது. வினை தடை தீர்த்து இணையாண்ட மெய்யன் என்று வல்லப்பெருமானே ஒரு பாடலை சொல்கிறார். வினை தடை எப்போ தீரும்னா இந்த மாதிரி இருந்தால் தான் தீரும். இல்லைன்னா நல்வினை, அதாவது நல்ல ஜீவகாரியம் மற்ற நல்ல உதவிகளை செய்தோம்னா அது நல்வினையாக சேர்ந்து மேலும் நமக்கு பிறப்புக்கு ஆளாயிரும். தீவினையாக இருந்தாக்கா அதுவும் பிறப்புக்கு ஆளாகும். நல்வினை செய்தோம்னா நல்ல பிறப்பு நல்ல வாழ்க்கை சூழலாக இருக்கும், ஆனால் ஞானமும் அருளும் வராது. அதே தீவினை செய்தால் தீய பிறப்புகள் உண்டாகி கஷ்டப்பட வேண்டியிருக்கும், அவ்வளோதான். ஆகையினால இந்த இரண்டு வினைகளும் இறைவனுடைய அருள்தான் என்பதை உணர்ந்து இந்த உலகத்தில் நாம் வாழ கற்றுக்கொள்ளுதல் வேண்டும். அதனால தான் சாமி சொல்லுவாங்க, தனி ஒரு மனிதன் தயவுடையவனாய் தலைப்பிட்டால் கருணை நற்சமூகம் காசிரி மேல் தலைப்பிடுமே என்று தயா முறையில் ஒரு பாடல் இருக்கிறது. தனி உரு மனிதன் என்று சொல்கிறார். தனி மனிதன் கிடையாது. தனி உருனா ஆன்ம நிலையில் இருந்து தானே தனித்து எல்லாமாக எல்லா உயிராயும் எல்லா பொருளாயும் வழங்கக்கூடியவன், அதான் ஜீவகாரணத்தின் உச்ச நிலை. அதுதான் எல்லா உயிரிலும் நாம் இருக்கின்றோம்,
இறைவனும் இருக்கின்றார் என்ற உணர்விலிருந்து நாம் உருக்கத்தோடு எல்லா உயிர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுதல். வல்லப்பெருமான் அப்படித்தான் வேண்டி வேண்டி அருள் பெற்றார். பிள்ளை பெரு விண்ணப்பம், பிள்ளை சிறு விண்ணப்பம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இந்த உலகத்தில் மனிதன் படக்கூடிய உயிர்கள் படக்கூடிய துன்பத்தெல்லாம் நினைத்து நினைத்து வல்லற் பெருமான் மாதிரி உருகினவர்கள் யாருமே கிடையாது. அது எதற்காக அப்படியே எழுதிவிட்டால் நாமளும் அது மாதிரி உருக வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்கள் படக்கூடிய துன்பத்தையெல்லாம் நினைத்து நாம் வந்து அவர்களுக்கெல்லாம் சுகம் கிடைக்க வேண்டும் என்று சதா நினைந்து நினைந்து உருகிய வண்ணம் இருத்தல் வேண்டும். அதுதான் உண்மையான ஜீவகாருண்யம். அந்த நிலையிலிருந்து பசுதேவத்தில் மற்ற உதவிகள் செய்யும் பொழுதுதான் நமக்கு வினையற்ற அந்த அருள் கிடைக்கக்கூடிய வினைத்தடை தீர்ந்த அருள்வினை நமக்கு கிடைப்பதாக இருக்கிறது என்பதை நமது சாமிகள் அடிக்கடி உணர்த்தி கொண்டே தான் இருக்கின்றார்கள். ஆகையினால அந்த அகநிலை பொருந்தி அனகமாக வாழ்வதற்கு இங்கே வந்திருக்கிற எல்லோருமே நீங்கள் தயவு செய்து முயற்சி செய்து பழகுதல் வேண்டும். வல்லப்பெருமான் கொடுத்திருக்கக்கூடிய அந்த சத்திய வாக்கை நாம் நம்புதல் வேண்டும். நமது சாமியார் கொடுத்திருக்கக்கூடிய அந்த சத்திய வாக்கை நம்புதல் வேண்டும். வாழ்க்கையில் நாம் வந்து அவற்றை பயிற்சி செய்து முயற்சி செய்து அனுபவித்து ருசித்து பார்க்க வேண்டும் என்று வல்லப்பெருமானை சொல்கிறார். அப்படி ருசித்து ருசித்து பார்த்தால்தான் இறைவை நாம் உளப்பூர்வமாகவும் உயிர்பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் உடற்பூர்வமாக அனுபவித்து இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும். சுத்த சன்மார்க்கம் என்பது ஒரு அனுபவ மார்க்கம். ஏதோ சொல்லிட்டு போகிறது கிடையாது, ஏதோ நடத்திட்டு போகிறது கிடையாது. சுத்த சன்மார்க்கம் என்பது ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் இறைவனும் நாமும் இருந்து வாழக்கூடிய ஒரு உயர்ந்த உன்னதமான நிலை வடலாறு சுத்த சன்மார்க்கம். அந்த சுத்த சன்மார்க்கத்தை நமது தயாநிதி சுவாமிகள் நமக்கு அற்புதமாக தன்னுடைய தயவு பார்க்கல் தயவு குரல் இது மூலமாகவும் திருவருப்பாக இருக்கக்கூடிய அருட்கரிசூரிய அருள் திருவடி புகழ்ச்சி அர்ச்சகம் நடராஜ பெருமாளை ஞானசரி நிறைய அத்தனை முக்கியமான பாடல் அனைத்தும் அற்புதமான உரையை நமக்கு அப்படியே இறை அனுபவத்துக்கு பெறுவதற்கான அந்த வழித்துறைகள் நிறைய நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அதை நாம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் படித்து பழகிட்டே இருக்கணும். அப்படி படித்து பழகினாலே நம்முடைய உணர்வு இறை அனைத்து விடுவதால் விழிப்பு நிலையிலிருந்து மனநிலையை கடந்து தூக்க உணர்வு நிலையை கடந்து துரியாத நிலைக்கும் துரியாத நிலைக்கும் நமக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடியதாக அந்த சத்துசாரம் தான். அதாவது நம்ம விழிப்பு நிலையிலே நல்ல சிந்தனையோடு இருந்து பழகினோமானால் அதுவே கனவுகள் தொடர்பாக இருக்கும். அந்த கனவுகள் தொடர்பு நாம் உறக்க நிலையில் இருந்தோமோ அந்த உணர்வு அடங்காமல் இருந்து மறைத்து போகாமல் இருந்து திரும்பவும் அது வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும். அப்படி வெளிப்படும் பொழுது நமக்கு துணிய அனுபவம் கிடைப்பதாக இருக்கிறது. அந்த துணிய நிலைக்கு நாம் செல்லுதல் கண்டுவார்கள் சுத்த நிலை என்று சொல்லப்படுகிறது. நினைப்பும் மறப்பு அற்ற நிலை. அதைத்தான் வல்லப்பெருமான் அந்த ஆரம்பத்தில் அவர் 12 வயதில் பாடியாக தங்கக்கோட்டத்து பாடலும் அவர் அற்புதமாக சொல்லியிருக்கின்றார். அது என்னென்ன இடையொரு நிராசையும் உயர்வுல பெண்ணினோடும் நீங்கள் சாந்தமாக புலர்வனும் எரிபரும் உதாரணம் நற்பொருளும் மறுநீக்க அறிவான் துணைவனும் அனைவரும் நிராங்கார நண்பனும் சுத்தமுறம் மனங்கள் ஏவனும் வரும் சகல தேவன் பெற்று வாழ்கின்ற வாழ் வருவார். இதில் அப்படியே சுத்த சர்மாங்கிறது எப்படி பயிரலாம் சொல்லி அப்படியே சொல்லிட்டார். நிராசை நிலையொரு நிராசை சாந்தம் அதான் தயவு குணம். நிலையொரு சாந்தம் அப்புறம் உதார குணம் அதான் ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் உருக்கத்தோடு இருக்கணும். உதார குணம் மருள் நீக்கும் நல்ல அறிவு அதான் சத்துவசாரத்தால் நாம் நம்ம அறிவை மயக்கத்திலிருந்து மீண்டு கொண்டே இருக்க வேண்டும். மருள் நீக்கும் நல்ல அறிவு சுத்தமுறம் மனம் என்னும் நல்ல ஏவல். இதை நானே கடைபிடிச்சிட்டோம்னா மனம் இயல்பாகவே சுத்த நிலையை அடைந்துவிடும். அதான் வழி. நிராசை சாந்தம் அந்த உதார குணம் மருள் நீக்கும் அறிவு இதை கடைபிடிச்சோம்னா மனம் இயல்பாகவே சுத்த நிலைக்கு செல்ல ஆரம்பித்து விடும். அப்பொழுது நமக்கு இராப்பகலிற்ற அதான் அந்த சகல கேவலம் இல்லாத இடத்துக்கு நாம் அந்த ஆன்ம நிலையில் பொருந்தி இருந்து இந்த உலகத்தில் வாழ வந்து விடுவோம். இதுதான் சுத்த சன்மார்க்கம். இதை 12 வயதிலே வல்லப்பெருமான் இறைவனத்தில் சேர்த்து நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள். ஆகையினால இந்த முறையிலே நாம் வந்து சுத்த சன்மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுதல் வேண்டும். இதையே வந்து சாமிகளும் தற்சுதந்திரம் இன்மை என்ற ஒரு 10 பாடல் அற்புதமான பாடல்கள் தினசரி நாம் அது பிரார்த்தனையாகவே வேண்டுகையாகவே விண்ணப்பமாகவே தினசரி அதை பாராயணம் பண்ணலாம். அந்த கருத்தை நினைத்து உருகி இறைவனத்தை விண்ணப்பித்து பழகி வந்தால் நமக்கு அனுபவம் கிடைக்கும். அதில் சொல்கிறார் நான் என்று எதை சொல்வேன் அது நீயே ஆனாய்,
ஞானஞ்சேர் ஆன்மானும் நானும் நீதானே ஊன் என்ன உடல் எனக்கு அதுவும் உணர்றானே உடல் பெற்ற உயிர் உலகம் உடம்புகள் இல்லாமல் தான் என்று தயாரென்றார். அருளால் தான் கிடைத்திருப்பது என்பதை உணர்ந்து நாம் அகநிலை பொருந்தி அனகமாக வாழ வேண்டும் என்றும் அதைத்தான் தயவு வருகின்ற ஒரு தருணம் இருந்தானே சத்தியம் என்று உணர்ந்திருப்பேன். மயலறியும் மயலறிவான் வழங்கிடுதல் வேண்டாம் மன்னருளாலே மாநிலத்தை எங்களுமே அயலறியாது என்ன அனுபவத்தை கொண்டு வாழ வேண்டும் என்று நம்முடைய சாமியை நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறேன். உண்மையாக நாம் மனதில் ஏற்றுக்கொண்டு அதை லட்சியமாக வைத்துக் கொண்டு அகத்தில் பொறுத்து இருந்து தயவு மயமாகியிருக்கின்ற உலகத்தில் ஒவ்வொருவரும் வாழ வர வேண்டும். அதுதான் சாமியினுடைய 107வது பிரபா எனவா பெருவா என்கின்ற திருநாளுடைய பொங்கல் என்று சொல்லி தடவை நிறைவு செய்கின்றேன். தயாபெருந்தோரின் தனிப்பெருந்தேன்.